திருவள்ளூர் அருகே ஆசிரமத்திற்கு சென்ற கல்லூரி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்ததற்கு சாமியார் வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்ததே காரணம் என சிபிசிஐடி விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பேடு பகுதியை சேர்ந்தவர் கல்லூரி மாணவி ஹேமமாலினி. இவருக்கு நாகதோஷம் இருப்பதாக கூறி பூண்டியை அடுத்த வெள்ளாத்துக்கோட்டை பகுதியில் உள்ள ஆசிரமத்திற்கு மாணவியை அவரது பெற்றோர் அழைத்து சென்றனர். ஆசிரமத்தின் சாமியார் முனுசாமி நாகதோஷம் கழிப்பதாக கூறி மாணவியை நள்ளிரவில் வரவழைத்து பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி சாமியார் முனுசாமி வீட்டில் மாணவி ஹேமமாலினி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்து பென்னலூர்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி அல்லது சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி மாணவியின் பெற்றோர் முதலமைச்சர் தனி பிரிவில் மனு அளித்திருந்தனர். இதனை அடுத்து இந்த வழக்கு கடந்த மார்ச் மாதம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மாணவி மரணத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சாமியார் முனுசாமி மாணவியை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்தது அம்பலமானது. இதனால் மனமுடைந்த மாணவி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டது சிபிசிஐடி விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து சாமியார் முனுசாமியை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். தனது மகளை பாலியல் பலாத்காரம் செய்து தற்கொலைக்கு தூண்டிய சாமியார் முனுசாமிக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று பெற்றோர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர்.